வணக்கம். நான் டாக்டர் கே மரணிதரன், சர்க்கரை நோய் மருத்துவர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா 7.5 கோடி மக்கள் வந்து சர்க்கரை நோயினால் அவதிப்பட்டிருக்காங்க. அது வந்து நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையோடு அதிகமாக இருக்குது. ஸோ நாளுக்கு நாள் வந்து இதனுடைய தொகை வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸோ இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, இவன் வந்து நம்ம பரம்பரைத்தன்மை இருந்தால் வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சுட்டு இருந்த காலம் மாறிப்போய் இன்றைக்கி சுற்றுப்புற சூழ்நிலைகள், அதாவது இந்த என்விரான்மெண்டல் ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படின்றத சொல்கிறோம், அதுதான் முக்கியமான காரணம். ஸோ இந்த சுற்றுப்புற சூழ்நிலை அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மெயின் நம்மளோட உணவு. ஸோ உணவில் வந்து நிறைய விஷயம் இப்போ இந்த ஒரு 10 வருஷ காலத்தில் நிறைய மாறி இருக்கு. ஸோ நம்மளுடைய உணவில் மோஸ்ட்லி வந்து வெஸ்டர்னைஸ் டயட்டாக இருக்குது, அதாவது நம்ம எடுக்கிற ஆகாரத்தில் அதிகமான ஹை கலோரி டயட்டாக நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது, அந்த ஹை கலோரி டயட் எடுத்துகிட்டு சரியான முறையில் உடல் உழைப்பு இல்லாததுனாலையும் உடல் பருமன் கூடுறதுனாலையும், எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இந்த தொப்பை அளவு. ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கவங்களுக்கு ஆண்களுக்கு வந்து 90க்கு மேலே போகிறதுனாலையும் பெண்களுக்கு வந்து 80 சென்டிமீட்டருக்கு மேலே அதிகமாக போகிறதுனாலையும் இந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோய் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் இந்த மன அழுத்தம் அதிகமாகிட்டுருக்கு, ஸ்ட்ரெஸ் லெவல். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஸ்ட்ரெஸ்ன்ற வயதையே அதிகம் கேள்விப்படலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் லெவல்ன்றது மன அழுத்தம் வந்து அதிகமாக எல்லா வயதினருக்கும் வந்துட்டுருக்கு. ஸோ இப்போ சுகர் லெவல் பார்த்திங்கன்னா, முன்போட 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சுகர்லாம் இப்போ 25-30 வயசுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிச்சு. இதுக்கெல்லாம் காரணங்கள் வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்கிறோம், சுற்றுப்புற சூழ்நிலைகள். நம்ம இன்றைக்கி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எப்படியெல்லாம் நம்ம வந்து ஒரு நம்மளுடைய வாழ்க்கை முறையை மாற்றினா இந்த சர்க்கரை வந்து வராமல் தடுக்கலாம், சர்க்கரை வியாதி வராமல் தடுக்கணும்னா. ஸோ ஆல்வேஸ் நம்ம ஒரு விஷயம் நம்ம பழமொழி சொல்லணும், ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர். ஸோ ஆரம்பத்திலே வரது வருமுன் காப்போம், அதுதான் முக்கியமான விஷயம். அதுக்கு வந்து சில விஷயங்கள் நம்ம பண்ணால் கண்டிப்பாக வந்து டயபெட்டிஸ் வராமல் தடுக்கலாம். முதல் விஷயம் பார்த்திங்கன்னா, ஆகாரத்தில் நம்ம கட்டுப்பாடு. நம்ம வந்து இப்போ நல்ல உணவை எடுத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி பட்சத்தில் யோசிக்கணுன்னா, உடனே டயட்டிஷியன் போய் பார்த்து அதுமாரிலாம் எதுவும் பண்ண வேணாம். நம்ம எடுக்கிற உணவுலே நம்ம என்ன மாற்றங்கள் பண்ணலாம் அப்படின்றத ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ உணவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிளான விஷயந்தான், என்னென்னலாம் நீங்கள் ஒயிட்டாக பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஒயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் விஷயம் வருது சர்க்கரை, வெள்ளருக்கு, மைதா, அதேமாதிரி ஐட்டம்கள் எல்லாமே வந்து சுகர்ஸ் லெவல்ஸ் வந்து கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம், இதெல்லாமே வந்து கூட பண்ணுறதுனால இதெல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம். கலர்ஃபுல்லாக இருக்கிற டயட்டு, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காய்கறி, கீரை, பழங்கள், இது எல்லாமே வந்து லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் நார் சத்து உள்ளதுனால, ஃபைபர் இருக்கனால, இது டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் டைம் எடுக்கிறதுனால சுகர் லெவல் அதிகம் கூட பண்ணாது. ஸோ நம்ம ஒரு டயட்டை நல்ல டயட்டாக சூஸ் பண்ணுன்னா நம்மளே நம்ம சூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த டயட் எடுத்துட்டாலுமே மூணு விஷயம் தான் இருக்குது, மாவு சத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து, கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இதில் அதிகமாக கார்போஹைட்ரேட் இருக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். ஸோ அதனால் ஒயிட்டை கம்மி பண்ணிவிட்டு கலர்ஃபுல்லான டயட்டை நல்லா எடுத்துக்கோங்க. எக்ஸாம்பிள், நம்ம இதை சொல்கிறது வந்து ரெயின்போ டயட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வானவில்லா இருக்கணும் நம்ம உணவில், அதிகமாக ஒயிட் கண்டென்ட் இருக்கிறத அவாய்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 50% ஆக, அதாவது சர்க்கரை வராமலே தடுக்கலாம். ஈவன் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு பரம்பரைத்தன்மை இருந்தாலும், ஸோ அவங்களுடைய உணவு பழக்க வழக்கங்களை மாற்றினாலே நம்ம நிறைய இது பண்ணலாம். இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் டெலிவரியில் இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இது வந்து ஃப்ரீ டோர் டெலிவரி அப்படி தான் நம்ம கேள்விப்படுறோம். இதையே நான் வேறு கோணத்தில் பார்க்குறேன், அது வந்து ஃப்ரீ டிசீஸ் டெலிவரின்னு சொல்லலாம். ஏன்னா பிகாஸ் ஆக்சுவலாக நம்ம வீட்டில் உட்காந்துட்டு நம்ம எதுவாக இருந்தாலும் வந்து ஃப்ரீயாகவே டோர் டெலிவரிக்கு வர வச்சு அதை சாப்பிடும்போது நம்ம அதை என்ன சாப்பிட்றோம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதில் எவ்வளோ கலோரிஸ் இருக்குதுன்னு தெரியாமல் நிறையா விஷயத்தை நம்ம கன்சியூம் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால மோஸ்ட் ஆஃப் த டைம் வீட்டில் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீ டோர் டெலிவரியில் நிறையா உணவுகள் எடுக்கிறதுனால கலோரி அதிகமாகிறதுனால அது சரியான முறையில் ஒன்று டைஜஸ்ட் ஆகாமல் இருக்கலாம். ரெண்டாவது, சில விஷயங்கள் மாற்றங்கள் கொண்டுறது, நம்ம கணையத்தில் அந்த பான்க்ரியாஸில் இருக்கிற இன்சுலின் உற்பத்தியானது அது சரியான முறையில் வேலை செய்யாதனால இந்த சர்க்கரை நோய் வருவதாக ஆராய்ச்சிகள் சொல்கிறாங்க. அதை தான் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஹை கலோரி டயட் வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகளை நம்மளே கொடுக்குறோம். ஸோ இதை வந்து நம்ம மாற்றணும். அடுத்ததாக உடல் உழைப்பு. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஆக்சுவலாக வந்து இந்த உடல் உழைப்புக்கு வந்து நம்ம அதிகம் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கே தெரியும். ஸோ நம்ம வந்து நல்லா ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இருந்தால் நம்மளுக்கு வந்து நோய் வராது. அடுத்து நம்ம தெரிஞ்ச சில தப்புகள் பண்ணுறது, நம்ம வந்து இந்த 24 மணி நேரத்தில் ஒரு மணி நேரம் நம்மளுடைய உடலுக்காக கொடுக்கறது வந்து நம்ம வந்து யோசிக்கிறோம். ஸோ இதை வந்து மாற்றங்கள் செய்ய வேணும். அதே நேரத்தில் மன அழுத்தங்கள், இன்றைக்கு காலகட்டத்தில் காம்படி லைஃப் ஸ்டைல், அன்சர்டைன் லைஃப் ஸ்டைல், நம்ம என்ன நடக்கும் எது நடக்குது, அதனால் வந்து மன அழுத்தங்கள் அதிகமாகிறதுனாலையும் ஸ்ட்ரெஸ் லெவல்னால இந்த சில ஹார்மோன் சேஞ்சஸ் நம்ம உடம்புல ஏற்படுது. அதில் ஒரு ஹார்மோன் தான் இந்த கார்டிசோல். ஸோ இந்த கார்டிசோலோட லெவல் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் போது கூட போகிறதுனால நம்மளுடைய சுகர் லெவலை கூட பண்ணுறதுனாலையும் சர்க்கரைகள் வருது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம மாற்றோம். ஸோ அதனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்றைக்கு காலகட்டத்தில்
நீங்கள் எடுக்கிற உணவுகள் ஆரோக்கியமான உணவாக எடுங்க, அளவான உணவாக எடுத்துக்கோங்க, ஆரோக்கியமான உணவாக எடுத்துக்கோங்க, ஆனந்தமாய் வாழறதுக்கான வாய்ப்பு சூழ்நிலையை உருவாக்குங்க. ஸோ கண்டிப்பாக சர்க்கரை நோய் வராமல் தடுக்கலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நான் டேனியல் போப். நம்ம தினகரன் டிஜிட்டல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.